வணக்கம் நண்பர்களே. யா பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காப்புல, தமிழகத்தில் கலவரம் வெடிக்கும் சொல்லிட்டு. என்ன கலவரம் தெரில, எனக்கு தெரிஞ்சு ஜாதி கலவரமாக தான் இருக்கும். எப்படின்னா, இப்போ ஏற்கனவே வந்து இந்த ஜாதி கட்சி தலைவர்களோட சிலையெல்லாம் ஒன்று சிலையெல்லாம் உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜாதிக்காரன் வந்து அந்த ஜாதிக்காரன் அவங்கள வந்து உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயுமே அப்படி ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஜாதி கலவரத்தை தூண்டி விடுறதுக்கு ஐடியா பண்ணிட்டாரு ஐயா. அதான் பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் தான் நிறையா இருக்குதே. ஆ, அவங்களுக்கெல்லாம் சொன்னால் ஆள் வராமையாக போயிடுவாங்க. அந்த மாதிரி போராட்டம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சிந்திக்கணும் மக்களை, இந்த இடத்துல தான் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையிலையும் இப்போ ஜல்லிக்கட்டுலேயும் சரி, இப்போ கதிராமங்கலத்துலேயும் சரி, நெடுவாசல்லையும் சரி, எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒற்றுமையாக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஜாதி மதம் பார்க்காம, இனம் பார்க்காம. ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து எந்த விஷயத்துல அவங்கள பிரிக்கலாம்னா, ஈஸியா பிரிக்கலாம்னா, இந்த ஜாதி மட்டும்தான், அந்த ஜாதியில மட்டும்தான் பிரிக்க முடியும். அதனால பக்கா பிளான் பண்ணி போட்டானுங்க பிஜேபி. மக்களே உசாரு. ரெண்டாவது, இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வேண்டுகோள், பிரியாணி சட்டி பத்திரம் பாத்துங்க. பிரியாணி சட்டி பத்திரம், கலவரங்கிற பேர்ல ஆட்டையை போட்டு போயிருவாங்க, மொபைல் பேர்லாம் கலவாண்டு போயிருவாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்க பயங்கர கலவாணி பயிலுங்க, பாத்துக்கிறங்க. பொன் ராதாகிருஷ்ணா, நீ பொன் ராதாகிருஷ்ணா நல்ல பேரு, வந்து நல்ல தமிழ் பேர், அழகான ஒரு பேரை வச்சு புட்டு பண்றதுக்குள்ள கேப் மாறித்தனம். ஒரு கதிராமங்கலத்துக்கோ, ஒரு நெடுவாசலுக்கோ, ஒரு எதுக்குமே போராடாத ஒரு பொட்ட கிருஷ்ணா நீ. ஏண்டா நீ எல்லாம் வந்து ஒரு ஆம்பளை, ஒரு நாட்டு மக்கள் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வைக்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து பேசுறதுக்கு ஒரு வக்கல்லாத நாய் நீ வந்து தமிழகத்துல கலவரம் வெடிக்கும். அப்படி ஏதும் என் தமிழ் மக்களுக்கோ, இல்ல தமிழ், என்னோட தமிழ் உடன்பிறவா சகோதரர்களுக்கோ ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னு வைவே மௌன. பொன் ராதாகிருஷ்ணா காலி, ஒரே தான். தமிழக மக்கள் மேல யாரு மேலையும் ஒரு விரலு பட்டுச்சுன்னா கூட உன்னோட கலவரத்துல ஆர் எஸ் எஸ் காரையும் பிஜேபியில இருந்து தமிழிசையில இருந்து இந்த பிஜேபி இருக்கானா எல்லாம் காலி பயலுக, காலி பாத்துக்க. இப்ப நிறைய மக்கள் எல்லாம் உஷாராயிட்டாங்கடா. நீங்க எல்லாம் வந்து இந்த பழைய மாதிரி வந்து இந்த சொம்பு தூக்கி வேலை எல்லாம் பாக்காதீங்க. அப்பவே நடிகர் சத்யராஜ் நடிச்சிட்டாரு, நாகராஜ சோழன்ல நடிச்சிட்டாரு, அழகா மணிவண்ணன் அவரும் நடிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஜாதி கலவரத்தை உண்டுனா பண்ணா மட்டும்தான் வந்து உங்க பிஜேபி ஆட்சி வந்து உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சு கொண்டு வரீங்க. எங்க எல்லாரையும் அப்படியே பிரிச்சிடணும் திருப்பி. இப்பதான் தமிழர்கள் எல்லாம் நாங்க ஜாதி மதம் பார்க்காம ஒத்துமே சேர்ந்துருக்கிறோம். அதை வந்து நீ வந்து பிரிக்கணும். இப்ப வந்து பொன் ராதாகிருஷ்ணா உனக்கு அவ்வளவுதான் வாணிங்க. இதுக்கு மேல வந்து தமிழர்களையோ இல்ல தமிழர் சார்ந்த தமிழருக்கு முதல்ல மதிப்பு கொடு. மதிப்பு கொடுத்து கொடுக்கலன்னா பொத்திக்கிட்டு பேசாம இரு. என்ன அதை விட்டுப்புட்டு நீ அமைச்சருங்கிறதுனால, சட்டசபைக்கு போறதுனால வந்து நீனா பெரிய பிஜேபியில இருக்கிறனால வாழ் வந்து பிரதமராக நல்லதான் வந்து ஒன்னும் இல்லையா. முடிஞ்ச அளவுக்கு வந்து தமிழர்களே நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இதுதான் நமக்கு ஒரு முக்கிய கட்டம். நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இந்த நேரத்துல நம்ம ஒற்றுமையா இல்லைன்னா கண்டிப்பா தமிழ்நாடே அழிஞ்சிரும். ஏற்கனவே கதிராமங்கலத்துல உள்ள ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆயில போட்டு குடிக்கிற தண்ணியில இருந்து, ஆயில இருந்து, பெட்ரோல் இருந்து எல்லாம் கலப்படமா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை குடிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இவன் அதுக்கு போராடாம எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. கலவரம் அடிக்கணும், ஜாதி கலவரத்தை பாக்குறான் பொட்ட ராதாகிருஷ்ணா. அதனால நண்பர்களே, தயவு செஞ்சு எல்லாரும் உஷாரா இருங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.